இந்த பதிவில் வேப்பர் அப்சார்ப் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ இதில் இருக்கிற பாகங்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். வேப்பர் அப்சார்ப் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னாக்கா டொமஸ்டிக்கில் அதிகமாக இது பயன்படுத்தப்படுறதில்ல. ஸோ மாறாக கமர்ஷியலில் தான் இந்த வேப்பர் அப்சார்ப் சிஸ்டம் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இந்த வேப்பர் அப்சார்ப் சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெஃப்ரிஜரண்ட்டாக அமோனியா தான் பயன்படுத்துகிறாங்க. அமோனியா கூடவே இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா வாட்டரும் சேர்ந்து ரெஃப்ரிஜரண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஆக இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு ரெஃப்ரிஜரண்ட் பயன்படுத்துகிறாங்க, அமோனியா அண்ட் வாட்ரு. வாட்டரில் அமோனியா ஈஸியாக கரையும். ஸோ அதாவது வாட்ரு அமோனியாவை அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால, திறமை இருக்கிறதுனால இங்கே அமோனியாவும் வாட்டரும் கலந்து இந்த வேப்பர் அப்சார்ப் சிஸ்டத்தில் பயன்படுத்துகிறாங்க. இந்த வேப்பர் அப்சார்ப் சிஸ்டத்தில் என்னென்ன பாகங்கள்லாம் இருக்குது, ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத சிம்பிளாக பார்ப்போம். இருக்கிற பாகங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் ரெக்டிஃபையர் ஆர் அனலைசர், அடுத்த பார்ட் பார்த்தோன்னா கண்டன்சர், எக்ஸ்பான்ஷன் வால்வு, எவாப்ரேட்டர், அப்சார்பர். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான பாகங்கள். முதல்ல நம்ம ஜெனரேட்டரை பார்ப்போம். ஜெனரேட்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டத்தில் கம்ப்ரஸர் எப்படி முக்கியமான பாகமோ, அதே மாதிரி வேப்பர் அப்சார்ப் சிஸ்டத்தில் இந்த ஜெனரேட்டர் முக்கியமான பாகம். இந்த ஜெனரேட்டரோட கீழ்ப்பாகத்தில் ஸ்ட்ராங் சொல்யூஷன் இருக்கும். ஸோ இது ஸ்ட்ராங் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அமோனியாவும் வாட்டரும் கலந்ததுன்னா இது ஸ்ட்ராங் சொல்யூஷன். இந்த ஸ்ட்ராங் சொல்யூஷனை நாம் ஹீட் பண்ணும்பொழுது, நாம் ஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டீமு, எலக்ட்ரிக்கல் ஹீட்ரு, எனி ஹீட் சோர்ஸு பயன்படுத்தி இந்த ஜெனரேட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது, அதாவது ஜெனரேட்டருக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ராங் சொல்யூஷனை நாம் ஹீட் பண்ணும்பொழுது ஸ்ட்ராங் சொல்யூஷனில் இருக்கிற அமோனியா சீக்கிரம் பிரிஞ்சு, ஸோ ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக கண்டன்சருக்கு போகிறது தான் இங்கே நடக்கிற வேலை. இந்த ஜெனரேட்டருக்கு இந்த ஸ்ட்ராங் சொல்யூஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா அப்சார்பர்லேருந்து வருது. ஸோ அதே மாதிரி இந்த ஜெனரேட்டரில் வீக் ஆகிற சொல்யூஷன் எங்கே போகுது அப்படின்னா, அகைன் இந்த வீக் சொல்யூஷன் அப்சார்பருக்கு போய் அடையுது. ஸோ இப்போது அப்சார்பர்லேருந்து ஜெனரேட்டருக்கு போகிறதுக்கு, ஸ்ட்ராங் சொல்யூஷன் போகிறதுக்கு இங்கே ஒரு பம்ப்பு பயன்படுத்தியிருப்பாங்க. ஜெனரேட்டரில் நம்ம ஹீட் பண்ணும்பொழுது இங்கே இருக்கிற ஸ்ட்ராங் சொல்யூஷன் வீக் சொல்யூஷனாக மாறுது. ஸோ அதே மாதிரி ஆவியாக்கப்படுற அமோனியா ரெஃப்ரிஜரண்ட்டு ரெக்டிஃபையர் வழியாக கண்டன்சருக்கு போகுது. சார், இப்போது இந்த ரெக்டிஃபையர் ஆர் அனலைசர் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெனரேட்டரில் நம்ம ஹீட் பண்ணும்பொழுது அமோனியா மட்டும் வேப்பர் ஆகாது, கூடவே கொஞ்சம் வாட்டரும் சேர்ந்து வேப்பர் ஆயிரும். இந்த வாட்டர் வேப்பர் நாம் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்துக்கு உகந்ததில்லை. ஸோ கூலிங் எஃபிஷியன்சியை இந்த வாட்டர் வேப்பர் ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் இந்த வாட்டர் வேப்பரை நாம் பிரிக்கணும். ஸோ அதை பியூர் அமோனியா ரெஃப்ரிஜரண்ட் மட்டும் கண்டன்சருக்கு போய் சைக்கிளில் போகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இங்கே ஜெனரேட்டருக்கும் கண்டன்சருக்கும் இடையில் ஒரு ரெக்டிஃபையரை கனெக்ட் பண்ணி, இந்த ரெக்டிஃபையரை நாம் கூல் பண்ணும்பொழுது வாட்ரு ஈஸியாக கண்டன்சேஷன் ஆகிட்டு, ஸோ இந்த வாட்ரு அகைன் நம்ம ஜெனரேட்டருக்கு வந்துடும். பியூர் அமோனியா வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் மட்டும் கண்டன்சருக்கு போகும். ரெக்டிஃபையர்லேருந்து வர ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் அமோனியா ரெஃப்ரிஜரண்ட்டு கண்டன்சருக்குள்ளே என்ட்ரு ஆகும். கண்டன்சர் பார்த்தோம் அப்படின்னாக்கா வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டத்தில் இந்த கண்டன்சர் என்ன ஒர்க் பண்ணுதோ அதே ஒர்க் தான் இங்கேயும் பண்ணுது. ஸோ அதாவது கண்டன்ஸ் பண்ணுது. ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்கிற ஹீட்டை நாம் ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்கிற ஹீட்டை நாம் குறைக்கிறதுக்கு வாட்டர் பயன்படுத்தலாம், ஏர் பயன்படுத்தலாம், அதாவது ஒரு கூலிங் மீடியா பயன்படுத்தி இந்த கண்டன்சரை நாம் கூல் பண்ணும்பொழுது, அதாவது இந்த அமோனியாவை நம்ம கூல் பண்ணும்பொழுது வேப்பர் நிலையில் இருக்கிறது திரவ நிலைக்கு மாறுது. ஸோ அப்போது ஜெனரேட்டர்லேருந்து வர ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் அமோனியா வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டு இங்கே கூல் ஆகிறதுனால திரவ நிலையை அடையுது. ஸோ ஹை ப்ரெஷர் மீடியம் டெம்பரேச்சர் லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்டாக மாறுது. அடுத்த பார்ட்டு பார்த்தோன்னா ரிசீவர். கண்டன்சரில் லிக்விடான இந்த திரவ அமோனியாவை இந்த ரிசீவர் கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. அடுத்த பாகம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ்பான்ஷன் வால்வ். வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டத்தில் இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் பண்ணுது. ஹை ப்ரெஷர் மீடியம் டெம்பரேச்சர் லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் எக்ஸ்பான்ஷன் வால்வுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. எக்ஸ்பான்ஷன் வால்வுக்குள்ளே என்ட்ரான உடனே ஸோ அதோடய ப்ரெஷர் நமக்கு ட்ராப் ஆகுது. ப்ரெஷர் ட்ராப் ஆன உடனே லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் எவாப்ரேட்டரை அடையுது. எவாப்ரேட்டரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா கண்டன்சருக்கு ஆப்போசிட். ஸோ அதாவது எவாப்ரேட்டருக்குள்ளே வர
திரவ ரெஃப்ரிஜரண்ட்டு சரௌண்டிங்கில் இருக்கிற ஹீட்டை எடுத்துக்கிட்டு வேப்பராக மாறுது. ஸோ அதாவது திரவ நிலையில் உள்ளே என்டர் ஆகுது, ஸோ வேப்பர் நிலையில் வெளியில் போகுது. ஸோ இப்போ இதோட நிலை மாறுது, அதாவது ஸ்டேட் மாறுது, திரவ நிலையிலேருந்து வேப்பர் நிலைக்கு மாறுது. ஸோ இவ்வாறு வேப்பர் நிலைக்கு மாறுறதுக்கு ஹீட் வேணும். இந்த ஹீட்டை எவாப்ரேட்டர்லேருந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அதனால் எவாப்ரேட்டர் ஏரியா நமக்கு கூலாக இருக்குது. ஸோ மீடியம் டெம்பரேச்சர், லோ ப்ரெஷர், வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் அப்சர்வருக்கு போகுது. ஸோ அப்சர்வருக்கு எப்படி போகுது அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அப்சர்வருக்கு வீக் சொல்யூஷன் ஜெனரேட்டர்லேருந்து வருது. இந்த வீக் சொல்யூஷன் எவாப்ரேட்டரில் இருக்கிற வேப்பர் அமோனியா ரெஃப்ரிஜரண்ட்டை கிரகிக்கும், அதாவது அப்சர்வ் பண்ணும். ஸோ ஏன்னா வாட்டருக்கு உள்ள சிறப்பு குணம் இது. ஸோ இப்போது அப்சர்வரில் இருக்கிற வீக் சொல்யூஷன் இதனால் ஸ்ட்ராங் சொல்யூஷனாக மாறுது. ஸோ எவாப்ரேட்டரில் இருக்கிற வேப்பர் அமோனியா ரெஃப்ரிஜரண்ட்டை கிரகிக்கிறதுனால, அப்சர்வ் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற வீக் சொல்யூஷன் ஸ்ட்ராங் சொல்யூஷனாக மாறுது. இந்த ஸ்ட்ராங் சொல்யூஷன் ஒரு பம்பு மூலமா நமக்கு ஜெனரேட்டரை போய் அடையுது. ஜெனரேட்டரில் அகைன் ஹீட் பண்ணுறோம். ஸோ அமோனியா பிரியுது, வீக் சொல்யூஷன் ஆகுது. இந்த வீக் சொல்யூஷன் திரும்பவும் அப்சர்வருக்கு அடையுது. ஸோ இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுனால நமக்கு எவாப்ரேட்டரில் கண்டினியூஸாக கூல் கிரியேட் ஆகுது. இங்கே ஜெனரேட்டருக்கும் அப்சர்வருக்கும் இடையில் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வச்சுருக்கிறாங்க. இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தாக்கா, இங்கே இந்த ரெண்டு வாட்டரும் ஒன்றோட ஒன்று ஹீட்டை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ இப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால இந்த பாட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆகுது. இந்த பதிவு பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள விதத்தில் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சக ஏசி தொழிலாளர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பதிவுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா, என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். இது வரைக்கும் வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.